கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் நாள்தோறும் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தி வருகிறார் நேற்று ஜூடான் அரசர் அப்துல்லா அப்துல்லாவுடன் தொலைபேசியில் பேசிய அவர் நோய் தொற்றால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அவருடன் விவாதித்தார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டதாக தில்லியில் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன அடுத்த வாரம் புனித ரமலான் மாதம் தொடங்க விருப்பதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான் மன்னருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கொரோனா தொற்று தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக அவ்வப்போது தொடர்பு கொண்டு விவாதிக்கவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் முன்னதாக மொரீஷியஸ் நாட்டுக்கு மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்களை அனுப்பி வைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் பிரவீன் ஜெகந்நாத் நன்றி தெரிவித்தார் தாராள உள்ளத்துடன் மொரீசியஸ் நாட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஹைட்ராக்சிக் குளோரோகுன் மருந்துகளையும் இதர மருத்துவ உபகரணங்களையும் அனுப்பி வைத்ததற்காக பிரதமருக்கும் இந்திய மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடி பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அந்நாட்டிற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என்று உறுதியளித்தார்